அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மௌலவி அனஸ் நவவி. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நினைக்கிறேன். அதாவது, இலங்கை வாழ் முஸ்லிம்களாக எங்களுக்கு தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டால், ஏதோ ஒரு சம்பவத்தால் இலங்கை வாழ் முஸ்லிம்களாகிய நாங்கள் கடந்த சில ஆண்டுகளாக தொடராக சில சோதனைகளை முன்னோக்கி வருகிறோம். உண்மையில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த சோதனைகளின் மூலமாக அவனின் பக்கம் நெருங்குவதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். இந்த அடிப்படையில் இப்படியான சோதனைகளின் காலத்தில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை குறைத்து கொண்டு நன்மைகளை அதிகரித்து கொண்டு இறைவனின் பக்கம் மீளுவதை நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்போது நம்முடைய பாவங்கள் குறைந்து இறைவனின் பக்கம் மீளுவது எப்போது அதிகரிக்குமோ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சோதனையான கட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பான். இந்த அடிப்படையில் இந்த வருடம் இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் அனைவரையும் சோதனைக்கு உள்ளாக்கிய ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த COVID-19 கொரோனா வைரஸுடைய இந்த சோதனையாக இருக்கிறது. அதிலும் இலங்கையிலும் 800க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். அதிலும் எங்களது இஸ்லாமிய சகோதரர்களும் இதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இலங்கையில் மொத்தமாக 9 நபர்கள் இதனால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக எமது இஸ்லாமிய உறவுகளாக 4 பேர்கள், நீர்கொழும்பை சேர்ந்த மர்ஹூம் முஹம்மத் ஜமால், மரதானியை சேர்ந்த மர்ஹூம் முஹம்மத் ஜனூஸ், அதே போல் கல்கிசையை சேர்ந்த மர்ஹூம் உம்ரித் ஹாஜி, அதே போல் அண்மையில் கடைசியாக மரணித்த மர்ஹூமா ஃபாத்திமா ரியோசா மட்டக்குழியை சேர்ந்த அந்த சகோதரி, இப்படி 4 பேரும் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு மரணித்த செய்தி நாம் அனைவரும் அறிந்த விடயம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி சுவனத்தின் பூஞ்சொலியாக மாற்றி நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கின்ற ஒரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு செல்லும் அந்த கூட்டத்தில் இவர்கள் அனைவரும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, இந்த சோதனைக்கு மத்தியில் எமது இஸ்லாமிய சமூகத்தை மிகவும் கவலைக்குள்ளாக்கின ஒரு விடயம்தான் ஜனாசாக்கள் எரிக்கப்படக்கூடிய ஒரு காட்சி, ஒரு விடயம். உண்மையில் WHO ஆரம்பத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கக்கூடிய நேரத்தில் எரிக்கவும் முடியும், அடக்கவும் முடியும், அதாவது ஒரு குழியில், ஆழமான குழியில் அடக்கம் செய்யவும் முடியும் என்ற அந்த பெர்மிஷன், அந்த விடயம் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இலங்கையில் அது எரிக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு கெசட் பாஸ் பண்ணப்பட்டதை நாம் அனைவரும் அறிந்த விடயம். இந்த அடிப்படையில் எமது இஸ்லாமியர்களாகிய நான் மேலே குறிப்பிட்ட இந்த நால்வரும் இதில் எரிக்கப்பட்ட சம்பவம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். உண்மையில் மனதுக்கு மிகவும் கவலையான ஒரு விஷயம், மனதளவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கவலையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அது. எங்களுக்கும் தான், உலகளாவிய ரீதியில் உள்ள முஸ்லிம்களுக்கும் தான், அதே போல அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மிகவும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாம் அறிவோம். இந்த அடிப்படையில் முழு உலக முஸ்லிம்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் பொழுது, பிற மதத்தவர்களை சேர்ந்தவர்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இது மிகவும் முஸ்லிம்களை உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விடயமாக மாற்றிருக்கிறது. இன்று இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் தலைமைகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள், முஸ்லிம் சட்டத்தரணிகள் இதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே கபூலாக வேண்டும் என்று இந்த புனித ரமதானுடைய மாதத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக, இதில் மனதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்தான், ஒரு பிற மதத்தை சேர்ந்த ஒரு சட்டத்தரணி கூட எங்களுடைய விடயத்துக்காக முன்வந்து இருக்கிறது, மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. இவர்கள் அனைவருடைய முயற்சியும் அல்லாஹ் கபூல் செய்து இப்படியான நிலைமைகளை இஸ்லாமியர்களாகி எங்களுக்கு இதற்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தராமல் இருப்பதற்கு நாங்களும் முயற்சி செய்வதோடு அல்லாஹு தஆலா இந்த முயற்சிகளை கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த மரணித்த இந்த நால்வருடைய விடயத்திலேயும் அவர்களுடைய குடும்பங்கள்,
அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், அவர்களுக்கு என்னால் ஒரு சில விடயங்களை எத்தி வைப்போம் என்று நினைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன். காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் உலகத்தில் அவர்கள் மரணித்த விஷயம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவ்வாறு அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், சுவர்க்கவாதிகளாக அமையணும், எந்த தடங்களும் அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. அவர்கள் கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும். உலகத்தோடு அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் சில விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும், அவைகள் எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் நாளை மறுமை நாளையில் அவருடைய கபரில் இருந்து கபரை சுவனத்தின் பூஞ்சோலாக மாற்றப்பட்டு அதனுடைய சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்து நாளைக்கு மறுமை நாளில் சுவர்க்கத்துக்கு போகணும் என்ற ரீதியில் அந்த ஆவலோட சில விடயங்களை உங்களோட கலந்துரையாடுகிறேன். நிச்சயமாக இந்த ஆடியோவை அவர்களுடைய குடும்பத்தர்கள், அதே போல குடும்பத்தோட பழகியவர்கள் அனைவருக்கும் இந்த ஆடியோவை ஷேர் பண்ணி அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதையும் நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த அடிப்படையில் எப்படி ஒரு ஜனாசாவுக்கு வெளிரங்கத்தில் எங்களுக்கு நாலு கடமை இருக்குதோ, குளிப்பாட்டுறது, கஃபன் செய்கிறது, தொழுவிக்கிறது, அடக்கம் செய்கிறது என்ற அந்த கடமைகள் இருக்குதோ, அதே போல ஜனாசாக்களுக்கு இன்னும் சில வேறு கடமைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸுப்புல் அம்வாத், மரணித்தவர்களை ஏசவானாம், மரணித்தவர்களுடைய தீய விடயங்களை கெட்ட விடயங்களை பேசவானாம். அவர் வாழும் பொழுது இப்படி நடந்து கொண்டார், இப்படி எங்களையோடு நடந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய கெட்ட செயல்களை, தீய செயல்களை பேசவானம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபைன்னும் கத் அஃதோ இலா மக்கத்தும், அவர்களுடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது, அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதன் பக்கம் அவர்கள் போய்விட்டார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுடைய தீய விடயங்களை பேசாமல் நல்ல விடயங்களை பேசுறது, அவர்கள் சதகாக்கள் தான தர்மங்கள் செஞ்சிப்பாங்க, யாராவது படிக்க வச்சுப்பாங்க, குமர காரியங்களை செஞ்சிப்பாங்க, தொழுகையில பேணுதல் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, விக்கர்ல பேணுதல் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, குர்ஆன் திலாவத்தில் பேணுதல் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முறையில் நடந்திருப்பாங்க. இப்படியான நல்ல விஷயங்களை நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா ஞாபகப்படுத்துறது. உண்மையில அந்த அப்படி நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த குடும்ப உறவினர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும், அதே போல் அது ஒரு துஆவாக மாறும். அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் அதாவது மரணித்தவர்களுடைய தீய கெட்ட விஷயங்களை, மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த விடயங்களை பேசாமல் நல்ல விடயங்களை பேசும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு மரணம் இருக்கிறது, நாங்களும் மூத்தாப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுடைய குறைகளை மறைத்து எங்களுடைய நலவுகளை பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உருவாக்குவான். இது முதலாவது விஷயமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது விஷயமாக, இந்த மையத்தோடு சம்பந்தப்படக்கூடிய யாராவது கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தன்னு சொன்னால், மிகவும் ஒரு பிரதானமான ஒரு விஷயம்தான் கடனுடைய விஷயம். இந்த மரணித்தவர்கள் நால்வரும் குடும்ப உறுப்பினர்கள், அதே போல இவர்களோட பழகியவர்கள், கொடுக்கல் வாங்கல் மாமலா செய்தவர்கள், இவர்கள் அனைவரிடத்திலும் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த கடன் என்பது மிகவும் பாரதூரமான விஷயம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. நபி அவங்க கேட்டாங்க, ஹல் அலைஹி மின் தைன், அவருக்கு கடன் இருக்குதான்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நபி அவங்க முன்னுக்கு வந்து தொழுவிச்சாங்க. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அந்த மையத்துக்கு கடன் இருக்குதான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஓ என்று சொல்லப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்கள் அவருக்கு தொழுவீங்க என்று சொல்லி சொன்னாங்க. இந்த நேரத்தில் அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு முன்க்கு வந்து சொன்னாங்க, அலைய தைனுஹு, யா ரசூலல்லாஹ், அவருடைய கடனை நான் பொறுப்பேற்கிறேன். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை தொழுவிச்சாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விடயம்தான் கடனுடைய விஷயம். இதனால தான் ஹதீஸ்ல வருது, யுகஃபர் ஒலி ஷஹீது குல்லு தம்பின் இல்லத்தைன், ஒரு ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி, திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு முஃமினுடைய ஆத்மா அவனுடைய கடனோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, கடனோட அப்படியே சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது. ஹத்தா யுக்தா அன்ஹு, அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும். அப்படி என்று அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், மஹ்பூசத்துன் அன் மகாமிஹல் கரீம், அதாவது ஹதீஸின்கள் சொல்றாங்க, ஒரு முஃமின் வஃபாத்தாகிட்டால்
அவர் சொர்க்கவாதியாக இருப்பார். அவருக்கு சொர்க்கத்துடைய இன்பங்கள் காட்டப்படும், அதாவது காட்டப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவருக்கு இறைவன் முடிவு செஞ்சு வச்சிருப்பான். ஆனால் உலகத்தில் அவர் கடனை விட்டு போயிருந்தேன்னு சொன்னால் அந்த கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவருடைய சொர்க்கத்துடைய இன்பங்கள் அப்படியே அவருக்கு கொடுக்கப்படுறது தாமதமாகும் என்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த அடிப்படையில் இப்படியான விஷயங்களை நாங்கள் கட்டாயம் உண்மையில் அவரோட கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள். உண்மையிலேயே அவர்கள் ஏதாவது உங்களுக்கு தர இருந்தால், கடன் தர இருந்தால், நான் உங்களிடத்தில் பணிவன்பாக வேண்டிக் கொள்வதேன் என்று சொன்னால், உங்களுக்கு முடியும் என்று சொன்னால், உங்களுக்கு சக்திக்கும் என்று சொன்னால், அதை ஹலால் செய்கிறதுக்கு உங்களுக்கு சக்திக்கும் என்று சொன்னால், அதை ஹலால் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கடனுடைய நன்மை, சதக்காவுடைய நன்மை, இரு விதமான நன்மைகளும் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு தருவார். அதே போல இல்லை, உங்களுக்கு சக்தி இல்லை, அந்த கடனோடு சம்பந்தப்படக்கூடிய கடனை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் என்றிருந்தால், கட்டாயமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கட்டாயமாக எத்திவீங்க. காரணம் என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே அவர்கள் மரணித்தது எங்களுடைய மனதுக்கு ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயமாக இருக்குது. அவருடைய மரணத்துடைய அந்த சம்பவம் உண்மையிலேயே முழு உலக முஸ்லிம்களையும் கவலைக்குள்ளாக்கின ஒரு சம்பவம் தான். அவர்கள் உலகத்தில் இப்படியான நிலைமையில மூத்தா போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்களை சொர்க்கவாதிகளாக மாற்றுவான். அவர்கள் பூர்ணமாக எந்தவித தடங்களும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சில கடமைகள் ஈக்கிறது. அதில் தான் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், இந்த தெய்னுடைய இந்த கடனுடைய விஷயம். இந்த விஷயத்தை கட்டாயமாக இந்த குடும்ப உறுப்பினர்கள் அதே போல் இவங்களோட பழையினவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அல்வஃபா உபிநதிரிஹி, அதாவது இவர்கள் ஹயாத்தோடு எடுக்கும் பொழுது சில நேர்ச்சைகள் வச்சுப்பாங்க. அதாவது ஒம்ரவுண்டு செய்யணும், ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும், அல்லது ஒரு திருமண காரியத்தை செஞ்சு வைக்கணும், ஒரு சதகா தான தர்மம் செய்யணும் என்று ஒரு நேர்ச்சி வச்சுப்பாங்க. உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி அவர்களுடைய கபருக்கு நீ என்ன செய்யுங்கடா, அவருடைய நன்மையை அனுப்பி வைங்க, நன்மையை சேர்த்து வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அவர்கள் உலகத்தில் ஏதாவது கலா நோன்புடைய கலா இருந்தென்று சொன்னால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த கலாவை நிறைவேற்ற முடியும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, இன்ன உம்மி மாதத், என்ற உம்மா மௌத்தா போயிட்டா, வா அலைஹா சௌமு ஷஹரின், அவக்கு ஒரு மாசத்துடைய நோன்பு ஈக்குது, கலா ஈக்குது. அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, அந்த நோன்பை நீங்க நிறைவேற்றுங்க. ஃபதைனுல்லாஹி அஹக்கு அய்யுஹுல்லா, இறைவனுடைய கடன் நிறைவேற்றுறதுக்கு மிகவும் ஏற்றமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நாங்க அவங்களுக்கு நோன்பு ஏதாவது எரிய சிறந்தன்னு சொன்னா அந்த நோன்பை நாங்க என்ன செய்யறது, நிறைவேற்றுறது. அதே போல அதுக்கு அடுத்த விஷயமாக அவர்களுடைய பேர்ல அவர்களுக்காக வேண்டி சதக்காக்களை கொடுத்து கொள்றது. விசேஷமாக பிள்ளைகள், அவர்களோட நெருங்கிய உறவினர்கள், இவர்களுக்காக வேண்டி சின்ன சின்ன பெரிய சதக்காக்கள் இல்லாட்டியும் சின்ன சின்ன சதக்காக்கள் சரி, அதில் மிகவும் பிரயோசனமான சதக்கா தான் சதக்கத்துல் ஜாரியா, வெய் கொண்டு சேர்க்கக்கூடிய சதக்காக்கள். அதில் ஒன்று தான், ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு கஷ்டமாயிக்குது, அவங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேலை எடுத்து கொடுக்கறது. ஒரு மதரசால ஒரு மாணவர் ஓதுறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் வேலை கிதாபுகளை வாங்கி கொடுக்கறது. அவர் ஓதி அதால மக்களுக்கு எல்ம பரப்பக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், அந்த மரணித்தவர்களுக்கும் நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவரால் யார் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறாங்களோ அவருடைய நன்மையும் அவருக்கு நிச்சயமாக போய் சேரும். அதனால் இந்த சதக்காவுடைய விஷயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக தரப்பட்டது தான் இந்த துஆ. நாங்கள் எல்லோரும் அந்த மரணித்தவர்களுக்காக துஆ செய்யறது. விசேஷமாக நபி அவர்கள் சொன்ன, அதாவது அந்த மையத்துக்கு டிரெக்டாக போய் சேரக்கூடிய ஒரு துஆ தான் அவ்வளதின் சாலிஹன் யதுஉலஹு, அவர்களுடைய குழந்தைகள் சாலிஹான குழந்தைகள் இறைவனிடத்தில் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த துஆக்களை கபூல் செய்வதாக நபி அவர்கள் சொன்னாங்க. வேறொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ல யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹி ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு சாலிஹான அடியானுடைய தரஜாக்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தி கொண்டே போவான். அந்த நேரத்தில் அந்த அடியான் கேட்பான், அன்னா லி ஹாதிஹி, இந்த அந்தஸ்துக்கள் இந்த தரஜாக்கள் எதற்காக எனக்கு கொடுக்கப்படுது என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்வான், இஸ்திக்ஃபாரி வலதி கலக், உங்களுடைய பிள்ளை உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செஞ்சதற்காக வேண்டி இந்த அந்தஸ்த உங்களுக்கு இன்றைக்கு சுவர்க்கத்தில் வழங்கப்படுது என்பதாக நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த அடிப்படையில் அவங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்காக அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடி சுவர்க்கவாதிகளாக மாற்றுறதுக்கு நாங்கள் அவர்களுக்காக வேண்டி துஆக்கள், சதக்காக்கள்,
அவர்கள் நேர்ச்சி வச்ச விஷயங்கள் இப்படியான துஆக்கள் இந்த நல்ல அமல்களை அவர்களுக்காக நாங்கள் செஞ்சு கொள்வது நிச்சயமாக அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபர சுவர்க்கத்தின் பூஞ்சோலாக மாற்றுவான். நாளை மறுமையில் கேள்வி கணக்கின்றி அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்களையும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அதே போல அடுத்த விஷயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு ஞாபகம் மூட்டல் தான். நிச்சயமாக உண்மையில இப்போ இந்த மரணித்த இந்த குடும்பங்கள் உண்மையில பல கவலையோடு இருந்து கொண்டு இருப்பீங்க. என்றாலும் இந்த விஷயத்தை உங்களையோட ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்றா, அவர்கள் மரணித்த விதம் கூட எங்களுக்கும் கவலையில ஆத்திக்குது. முழு உலக முஸ்லிம்களையும் திரும்பி பார்த்து கண்டனம் அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மரணம் அமைந்திருக்கிறது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனாலும் அவர்களுடைய மறுமையினால் எந்த தடங்களும் இல்லாம அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறணும் என்ற விடயத்துக்காக வேண்டித்தான் இந்த இப்படியான இந்த விஷயங்களை இஸ்லாத்தோட சம்பந்தப்படக்கூடிய ஷரியாவோட சம்பந்தப்படக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணித்தவர்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் என்று சொன்னால், இன்றைக்கு முழு உலக முஸ்லிம்களும் அவர்களுக்காக துஆ செய்து இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். விசேஷமாக ரமதான்ல கூட அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை, நல்பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மரணித்தவர்களுக்காக அவர்களுக்காக அனுதாபங்களை தெரிவிக்கிறது, அவர்களுக்காக துஆ செய்கிறாங்க. எத்தனையோ இடங்களில் பார்த்துக்கிறோம், மெசேஜ்களில், எத்தனையோ வாய்ஸ் கிளிப்களில் இவர்களுக்காக துஆ செய்கிறாங்க. முழு உலக முஸ்லீம்களுடைய துஆவும் அவர்களுக்கு கிடைச்சிக்குது. இது அவர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு பஷாரத், நன்மாராயம் என்னென்னு சொன்னால், அல்லதி மாத்த பித்தா ஓன் ஒமன் மாத்த பித்தா ஓனி ஃபஹுவ ஷஹீத், யார் கொள்ளை நோயால் மரணிக்கிறாங்களோ அவர் ஷஹீத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இவங்க கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு இவங்க மரணம் அடைஞ்சிக்கிறாங்க, நிச்சயமாக இவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஷஹீதுகளை இமாம்கள் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. அதில் மூணாவது வகை தான் ஷஹீதுல் ஆஹிரா, ஆஹிராவுடைய ஷஹீத். அவர் யார் என்று சொன்ன அந்த நோயால், கொள்ளை நோயால் யார் மரணிக்கிறாங்களோ நிச்சயமாக அவர் ஷஹீத் என்பதை நபி அவர்கள் இவர்களுக்கு சொன்ன ஒரு நன்மாராயம். அதே போல அதையும் தாண்டி இந்த குடும்ப உறுப்பினர்கள், அதே போல மரணித்தவர்கள், உண்மையிலேயே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், இவர்கள் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பவில்லை. என்றாலும் எங்களுக்கு அது மறைக்க முடியாத ஒரு உண்மை. அவர்களுக்கு செய்யப்பட்டது ஒரு அநியாயம் என்பது மறைக்க முடியாத ஒரு உண்மை. இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மூன்று பேருடைய துஆ லா துரத், என்ன செய்யப்பட மாட்டாது, அவர்களுடைய துஆக்கள் தட்டுப்பட மாட்டாது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அவர்களுடைய துஆக்கள் கபூலாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த மூணு பேருடைய துஆல ரெண்டு பேரை பற்றி நபி அவங்க சொல்லும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸாயிம், ஒன்றாவது நோன்பாடி, நோன்பு திறக்கிற வரைக்கும் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். இரண்டாவது தஅவத்துல் முதலூம், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அவ இந்த ரெண்டு பேருடைய துஆவையும், இந்த மூணு பேர்ல ரெண்டு பேருடைய துஆ, அதாவது மூணாவது அல் இமாமுல் ஆதில், நேர்மையான ஆட்சியாளன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ இந்த ரெண்டு பேருடைய துஆவை இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைச்சது, இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்க ஆகிறீங்க என்பது ஒரு நன்மாராயமான ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், நோன்புடைய காலமாகிக்குது, அடுத்தது உங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது, அது மறைக்க முடியாத ஒரு உண்மை. இந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் ரெண்டு விதமான துஆக்கள் கபூலாகிற ரெண்டு தருணங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நான் உங்கள்கிட்ட அன்பாக வேண்டிக் கொள்வது என்னென்னு சொன்னால், இந்த ரெண்டையும் முன்னுக்கு வச்சு இறைவனிடத்தில் நோன்பை பிடிச்சு கொண்டு கையேந்துங்க. யா அல்லாஹ், நோன்பாளியுடைய துஆவை நீ கபூல் செய்கிறதாக உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அநியாயம் செய்யப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆ கபூல் ஆகுறதாக உனது நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் முன்னுக்கு வச்சு நீங்க இந்த மரணித்த நாலு பேரும் சொர்க்கவாதிகளாக மாறணும் என்று அவர்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போல இந்த நிலைமை இந்த நாட்டில் இந்த முஸ்லிம்களுக்கு, இதற்கு பின்னால எந்த முஸ்லிமுக்கும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதையும் இந்த துஆல சேர்த்து கொள்ளுமாறு உங்களிடத்துல பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆவை நிச்சயமாக கபூல் செய்வார். கடைசியாக உங்களுக்கு ஆறுதலாக ஒரு சின்னொரு சம்பவத்தை, நிச்சயமாக நம்மளால எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அது உங்களுக்கு ஆறுதலாக அமையாது. என்றாலும் அல் ஈமானு பில் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா,
நாங்கள் ஈமான் கொண்ட ஒரு அம்சம்தான் நலவோ கெடுதியோ அது அல்லாவின் புறத்திலிருந்து வாரது என்ற ஈமானை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறுதலாக அமையும். இந்த அடிப்படையில் இந்த சம்பவம் தான் நீண்ட சம்பவம், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவம் ஹதீஸ். ஒரு காலத்தில் ஒரு சிறுவன், ஈமான் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அந்த சிறுவன்ட அல்லாவை ஈமான் கொண்ட அந்த சிறுவன், அவனை கொலை செய்யறதுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசன் மிகவும் ட்ரை பண்ணினான், அதாவது முயற்சி செய்தான். காரணம் என்னென்னா, அந்த சிறுவன் மூலமாக தாவத் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து மற்றவங்களும் அல்லாவை ரப்பாக ஈமான் கொள்ளக்கூடாது என்பதற்காக பலமுறை முயற்சி செய்ததும் அல்லாஹும் சுப்ஹானஹு வதஆலா அவனை காப்பாற்றுறான். கடைசியாக அந்த சிறுவன் சொல்லிக் கொடுக்குறான், அந்த சிறுவனுடைய நோக்கம் அல்லாஹ் ரப்பு, எங்களோட ரப்பு அல்லாஹ் தான், இதை எல்லோருக்கும் போய் சேரணும் என்று சொல்லி அந்த சிறுவன் என்ன செய்கிறான், ஆசை வச்சு என்ன சொல்கிறான்டா, என்ன கொலை செய்கிறேன் என்று சொன்னால், நான் சொல்லித்தார ஒரு வே நான் சொல்லித்தார ஒரு வழிமுறையை நீங்கள் கைப்பற்றினா நிச்சயமாக என்ன கொள்ளலாம். அந்த நேரத்தில் அரசன் கேட்குறான், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவன் சொல்கிறான், ஒரு வெட்ட வெளியில், ஒரு வெட்ட வெளியில் ஒரு பெரிய மைதானத்தில் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு அம்பு எடுத்து அந்த அம்புல பிஸ்மி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பின் மீது அல்லாவுடைய பேரை கொண்டு என்று சொல்லி அந்த அம்பு எரிங்க, நிச்சயமாக அந்த அம்பு எரியப்பட்டென்று என்று சொன்னால் நான் மௌத்தாவேன் என்பதாக அந்த சிறுவன் சொன்ன நேரத்தில் அதே போல எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அப்படியே செய்யப்படுது. அந்த சிறுவன் மௌத்தாயின உடனே அந்த வந்த அனைத்து மக்களுக்கும் அந்த தாவத் போய் சேருது. எல்லோரும் சொன்னார்கள், ஆமன்னா பிறப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாவை நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம். இந்த நேரத்தில் அந்த அரசன் கோபப்பட்டு மிகப்பெரிய ஒரு அகலி, மிகப்பெரிய ஒரு குழியை தோண்டி அதில் நெருப்பை மூட்டி அதில் எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்கள எல்லாத்தையும் போட்டு, அதாவது அந்த குழியில் அந்த அகலியில் போட்டு பத்த வைக்கிறான். இந்த நேரத்தில் எல்லோரும் பாயிறாங்க, யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ அவங்க எல்லாரும் அந்த நெருப்பில் அதாவது பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி வாரா, அந்த பெண்மணி வந்து வமஆஹா சபியுன் லஹா, அவளோட ஒரு குழந்தை ஈக்குது, ஃபதகாஅஸத் அன் தகா ஃபீஹா, குழந்தை கையில் ஈக்குது, அதில் பாயிறதுக்கு கொஞ்சம் தயங்குறா. இந்த நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த குழந்தையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுது, யா உம்மா இஸ்பிரி, ஏ தாயே நீ பொறுமையாக இரு, ஃபஇன்னக்கி அல் ஹக், நீ நேர்மையான உண்மையான மார்க்கத்தில் தான் நீக்கிறாய் என்று சொல்லி அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து உற்சாகம் ஊட்டுது. இந்த நேரத்தில் அந்த தாயும் அந்த குழந்தையோட பாயிறா, அந்த குழந்தையோட பாய்ந்து அந்த குழந்தையும் தாயும் இறந்து போகிறாங்க. உண்மையிலேயே இவர்கள் செய்த அநியாயம் என்ன, இவர்கள் செய்தது வேற எந்த பாவமும் இல்லை, ஈமான் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த நாளில் இவர்கள் அனைவரும் எரிக்கப்பட்டார்கள் என்ற சம்பவம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே அடிப்படையில் எரிக்கப்பட்ட இந்த நாலு மர்ஹூமீன்களும் உண்மையிலேயே இவர்கள் நாட்டை காட்டி கொடுக்கவும் இல்லை, அதே போல இவர்கள் தேச துரோகிகளும் அல்ல, கொலை செய்தவர்களும் அல்ல. நிச்சயமாக இவர்களும் ஈமான் கொண்டவர்கள், அந்த ஈமான் கொண்ட அந்த மர்ஹூமீன்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொர்க்கவாதிகளாக மாற்றணும். இந்த விஷயங்கள் உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஏன் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் என்று சொன்னால், அவர்களுடைய உலகளாவிய ரீதியில் உலகத்தில் அவர்களுடைய மரணத்துடைய அந்த இன்சிடென்ட் உண்மையில் எங்களுடைய மனதுக்கு மிகவும் ஒரு கவலையை தரக்கூடிய இன்சிடென்ட்டாக இருக்குது. ஆனாலும் நிச்சயமாக அவர்களுக்காக நாங்கள் கவலைகளை தெரிவிக்கிறோம், துஆ செய்கிறோம். இந்த அடிப்படையில் அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையில் எந்த தடங்களும் இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொடுக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு தான் மேலே சொன்ன சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அதனால் இவர்களுக்காக நீங்களும் துஆ செய்யுங்க. யார் யாரெல்லாம் இவர் துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் இவர்களை நினைவருதோ அவர்களையும் உங்களுடைய துஆக்களில் சேர்த்து கொள்ளுங்கள். இப்படியான அநியாயங்கள் இதற்கு பின்னால் எந்த முஸ்லீமுக்கும் நடக்கக்கூடாது என்ற பிரார்த்தனையிலையும் நீங்கள் உங்களுடைய இந்த துஆவையும் சேர்த்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை விட்டும் அல்லாஹு தஆலா எம்மையும் இஸ்லாமியர்களையும் அனைவர்களையும் முழு உலகத்தில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பூர்ண சுகத்தை கொடுப்பானாக. இந்த சோதனை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இப்படியான அநியாயங்கள் இந்த நாட்டில் இதற்கு முன்னால் எந்த முஸ்லிமுக்கும் நடக்கக்கூடாது
என்பதை இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் நிச்சயமாக இதை கபூல் செய்வான் என்ற ஆதரவு வைக்கிறேன். ரமலானுடைய காலமாக இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா துஆக்களை கபூல் செய்வான். அதே போல் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களுடைய நல்லமல்கள், நோற்று நோன்புகள், செய்த தான தர்மங்கள் அனைத்தையும், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சாலிஹான அமால்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கபூல் செய்வானாக. வ ஆஸிர தஅவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.